குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 12ஆம் வகுப்பு பாடம் விலங்கியல் அலகு 2 பாடம் பரிணாமம். ஸோ பரிணாமத்தில் கடைசியாக நம்ம பார்த்தது கருவியல் சான்றுகள், டார்வினின் இயற்கை தேர்வு, லாமார்க் கோட்பாடு. இப்போ நம்ம பார்க்க போகிறது புதிய டார்வினிசம். புதிய டார்வினிசம் அப்படிங்கிறது இயற்கை தேர்வு வழியாக பரிணாமம் நடைபெறுகிறது என்னும் டார்வினிய கோட்பாட்டுக்கான புதிய விளக்கங்களே டார்வினியம் எனப்படும். புதிய டார்வினியம் எனப்படும் சொல்லுவோம். இப்போ பரிணாமம் எவ்வாறு நடைபெறுது அப்படின்னா இயற்கை தேர்வின் வழியாக தான். அப்போ அந்த எப்படி இயற்கை தேர்வு வழியாக பரிணாமம் நடைபெறுது அப்படிங்கிறதுக்கான புதிய விளக்கங்கள் தான் அந்த புதிய டார்வினிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஏனெனில் டார்வினிய கோட்பாடு அது தோன்றிய காலத்திலிருந்து பல்வேறு மாற்றங்களை சந்தித்தது. ஸோ பரிணாமம் குறித்த புதிய உண்மைகள் அறிவியல் கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் டார்வின் எண்ணம் வந்து நிறைய மாற்றங்களை சந்தித்தது. ஸோ அதில் இந்த கோட்பாடை வந்து ஆதரித்தவர்கள் யார் அப்படின்னா இந்த புதிய டார்வினிசம் என்னென்ன விளக்கம் அப்படிங்கிறதுக்கு மேலும் வால்ஸ், என்ரிச், ஹேக்கல், வீஸ்மேன் மற்றும் மெண்டல் ஆகியோர் இந்த கோட்பாட்டினை ஆதரித்தனர். அப்போ திடீர் மாற்றம், மாறுபாடுகள், தனிமைப்படுத்துதல் மற்றும் இயற்கை தேர்வு காரணமாக ஒரு இனக்கூட்டத்தின் மரபணு நிகழ்வெண்களில் ஏற்படும் மாறுபாடுகள். ஸோ அதான் இந்த திடீர் மாற்றம் அப்படிங்கிறது மாறுபாடுகள், தனிமைப்படுத்தல், இயற்கை தேர்வு காரணமாக ஒரு இனக்கூட்டத்தின் மரபணு நிகழ்வெண்களில் ஏற்படும் மாறுபாடுகள். அப்போ மரபணு நிகழ்வெண்களில் எவ்வாறு மாறுபாடு ஏற்படுகிறத நம்ம அப்புறம் பார்ப்போம். அது வரும் பொழுது இப்போ அடுத்த திடீர் மாற்ற கோட்பாடு. இப்போ அந்த திடீர் மாற்ற கோட்பாட்டை முன்வைத்தவர் யார் அப்படின்னா ஹீகோ டிப்ரீஸ். ஹீகோ டிப்ரீஸ் அப்படிங்கிறவர் தான் அந்த திடீர் மாற்ற கோட்பாட்டை முன்வைத்தார். ஸோ திடீர் மாற்றம் என்பது உயிரினங்களில் ஏற்படும் உடனடியான சீரற்ற மற்றும் மரபு கடத்தலில் பங்கேற்காத மாற்றங்கள் ஆகும். இப்போ திடீர் மாற்றங்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறாங்கன்னா அதாவது உயிரினங்களில் ஏற்படும் உடனடியான சீரற்ற மரபு கடத்தலில் பங்கேற்காத மாற்றங்கள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இந்த ஹீகோ டிகிரிஸ் அப்படிங்கிற ஒரு அந்திய மந்தாரி அப்படிங்கிற ஒரு தாவரத்தில், அதாவது ஈனோதிரா லாமார்கியானா அப்படின்னு சொல்லுவோம், அந்த தாவரத்தில் ஒரு ஆய்வு மேற்கொண்டு திடீர் மாற்றம் காரணமாக ஏற்படும் மாற்றங்களை கண்டறிந்தார். அதில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்களை கண்டறிந்தார், அந்த சடன் சேஞ்சஸ். ஸோ அதில் வந்து இப்போ ஹீகோ டிகிரிஸ் திடீர் மாற்றம் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எவ்வாறு புதிய சிற்றினம் உருவாகிறது அப்படின்னா பெரிய மற்றும் உடனடியாக ஏற்படும் மாறுபாடுகள், இந்த திடீர் மாற்றம் அப்படிங்கிறது பெரிய மற்றும் உடனடியாக ஏற்படும் மாறுபாடுகள் மட்டுமே புதிய சிற்றினம் உருவா தோன்றுவதற்கு காரணம் என்று ஹீகோ டிகிரிஸ் கருத்தாகும். இப்போ புதிய சிற்றினை எவ்வாறு தோன்றுகிறது அப்படிங்கிறத ஹீகோ டிகிரிஸ் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா பெரிய மற்றும் உடனடியாக ஏற்படும் மாறுபாடுகள் மட்டுமே அந்த புதிய சிற்றினை உருவாகிறதுக்கு காரணம் அப்படின்னு நம்பினாங்க. அதனால் லாமார்க் மற்றும் டார்வின் ஆகியோரோட கருத்துக்கள் அப்படின்னா உயிரினங்களில் ஏற்படும் படிப்படியான மாற்றங்கள், அதாவது மாறுபாடுகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து தான் புதிய சிற்றினை உருவாகுது அப்படின்னு சொன்னாங்க, நம்பினாங்க. அப்போ ரெண்டு பேரோட கருத்தும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதான் இப்போ ஹீகோ டிகிரிஸ் நம்மளு திடீர் மாற்றம் என்பவை சீரற்ற மற்றும் இலக்கற்றவை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் டார்வின் ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து சிறிய இலக்கு கொண்டவை அப்படின்னு நம்புகிறாங்க. அப்போ புதிய சிற்றின உருவாக திடீர் மாற்றமே காரணம் என ஹீகோ டிகிரிஸ் நம்பினார். இது தாவுதல் ஒரு படியில் ஏற்படும் பெரிய திடீர் மாற்றம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ புதிய சிற்றின உருவாகிறதுக்கு திடீர் மாற்றம் தான் காரணம் அப்படிங்கிறத ஹீகோ டிகிரிஸ் நம்பினாங்க. அப்போ ரெண்டு பேரோட கருத்தும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ ஈகோ டிவிரிஸோட கருத்து புதிய சிற்றினை எவ்வாறு தோன்றுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா பெரிய உடனடியாக ஏற்படும் மாறுபாடுகள் மட்டுமே. அப்போ டார்வின் மற்றும் லாமார்க் அவங்களோட கருத்து உயிரினங்களில் ஏற்படும் படிப்படியான மாறுபாடுகள், உயிரினங்களில் ஏற்படும் படிப்படியான மாறுபாடுகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து தான் புதிய சிற்றினை உருவானுச்சு அப்படின்னு நம்பினாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு திடீர் மாற்ற கோட்பாட்டின் சிறப்பு பண்புகள். இப்போ திடீர் மாற்றம் அல்லது தொடர்ச்சியற்ற மாறுபாடுகள் அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் தன்மை கொண்டது. திடீர் மாற்றம் அப்படிங்கிறது உயிரினங்களில் ஏற்படும், ஆனால் அது அடுத்த சந்ததிக்கும் கடத்துது, அடுத்த தலைமுறைக்கும் அது கடத்தப்படும் தன்மை கொண்டது அந்த தொடர்ச்சியற்ற மாறுபாடுகள். அடுத்து இயற்கையாக இனப்பெருக்கும் இனக்கூட்டத்தில் அவ்வப்போது திடீர் மாற்றங்கள் ஏற்படும். இப்போ இயற்கையாக நடைபெறக்கூடிய அந்த உயிரினங்களில் வந்து சடனாக அந்த திடீர் மாற்றங்கிறது ஏற்படும். அடுத்து திடீர் மாற்றம் முழுமையான நிகழ்வு ஆதலால் இடைப்பட்ட உயிரினங்கள் காணப்படாது. இப்போ திடீர் மாற்றங்கிறது ஒரு முழுமையான நிகழ்வு, அதில் எந்த இடைப்பட்ட உயிரினங்களும் காணப்படாது. ரெண்டு, அடுத்து திடீர் மாற்றம் இயற்கை தேர்வுக்கு உட்பட்டது ஆகும். திடீர் மாற்றம் அப்படி எப்படி தோன்றுறது அப்படின்னா அது இயற்கை தேர்வுனால தான் ஏற்படுது, காலநிலையை பொறுத்து
அந்த திடீர் மாற்றங்கிறது ஏற்படுது. அடுத்து நவீன உருவாக்க கோட்பாடு. இப்போ நவீன உருவாக்க கோட்பாடு அப்படிங்கிறது டார்வினுக்கு பிந்தைய கண்டுபிடிப்புகளின் இயற்கை தேர்வு கோட்பாட்டை விளக்கினார். எவ்வாறு அப்படின்னா, இதில் சில பேர் அதாவது சிவல் ரைட், பிஷர், மேயர், ஹக்லே, டோப்சன்ஸ்கி, சிம்சன் மற்றும் ஹேக்கல் போன்றோர் டார்வினுக்கு பிந்தைய கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் இயற்கை தேர்வு கோட்பாட்டை விளக்கினார். இக்கோட்பாட்டின்படி மரபணு திடீர் மாற்றம், குரோமோசோம் பிறழ்ச்சி, மரபணு மறுசேர்க்கை, இயற்கை தேர்வு மற்றும் இனப்பெருக்க ரீதியாக தனிமைப்படுத்துதல் ஆகிய ஐந்து அடிப்படை காரணிகள் கரிம பரிணாம நிகழ்வுக்கு காரணமாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ யார் யார் அப்படின்னா, இந்த நவீன உருவாக்க கோட்பாடை விளக்கினவங்க யார் யார் அப்படின்னா, சிவல் ரைட், பிஷர், மேயர், ஹக்லே, டோப்சன்ஸ்கி, சிம்சன் மற்றும் ஹேக்கல் போன்றோர் டார்வினுக்கு பிந்தைய கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் இந்த நவீன உருவாக்க கோட்பாட்டை விளக்கினார். அது வந்து ஒரு ஐந்து கரிம பரிணாம நிகழ்வு. இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று அப்படின்னா மரபணு திடீர் மாற்றம், இன்னொன்று குரோமோசோம் பிறழ்ச்சி, மரபணு மறுசேர்க்கை. அப்போ ஃபஸ்ட்டு இந்த மரபணு திடீர் மாற்றம் அப்படின்னா என்ன அப்படின்னா, என்பது மரபணுக்களின் அமைப்பில் ஏற்படும் மாற்றங்கள். மரபணோட அந்த சக்சர் அந்த அமைப்பில் ஏற்படக்கூடிய மாற்றம், இது மரபணு திடீர் மாற்றம் இல்லைனா புள்ளி திடீர் மாற்றம் என்று அழைக்கப்படும். கேட்பாங்க, மரபணு திடீர் மாற்றம், புள்ளி திடீர் மாற்றம் என்றால் என்ன அப்படின்னா, மரபணு திடீர் மாற்றம் என்பது மரபணுக்களின் அமைப்பில் ஏற்படும் மாற்றங்கள் ஆகும். இது உயிரினங்களின் புறத்தோற்றங்களை மாற்றி அமைத்து அவற்றின் செய் உயிர்களில் மாறுபாடுகளை உருவாக்குகிறது. அப்போ இது வந்து என்ன, உயிரினங்களோட அந்த சக்சரை புறத்தோற்றத்தை அப்படியே மாற்றி அமைச்சிருது இந்த திடீர் மாற்றம் அப்படிங்கிறது. ஸோ அது அடுத்த தலைமுறைக்கும் கடத்தப்படும், அதோட செய் உயிர்களையும் அந்த மாறுபாடுகளை உருவாக்குது. இதுதான் மரபணு திடீர் மாற்றம் அந்த நவீன கோட்பாட்டோட ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது ஒன்று அப்படின்னா குரோமோசோம் பிறழ்ச்சி என்பது நீக்கம், சேர்த்தல், இரட்டிப்பாக்கம், தலைகளாக்கம் மற்றும் இடம் மாற்றம் காரணமாக குரோமோசோம் அமைப்பில் ஏற்படும் மாற்றங்கள். இவையும் உயிரினங்களின் புறத்தோற்றங்களை மாற்றியமைத்து அவற்றின் செய் உயிர்களில் மாறுபாடுகளை உருவாக்குகின்றன. அப்போ குரோமோசோம் பிறழ்ச்சி அப்படிங்கிறது, ஏன்னா இப்போ வந்து நம்ம அந்த குரோமோசோமே வந்து கட் பண்ணி நம்மளுக்கு தேவையான ஒரு கேரக்டர் அதாவது ஒரு பண்பு அதில் சேர்த்து ஆட் பண்ணலாம், அந்தளவுக்கு இன்றைக்கி டெக்னாலஜி இருக்குது. ஸோ அப்போ குரோமோசோம் பிறழ்ச்சி அப்படிங்கிறது நீக்கம், சேர்த்தல், இரட்டிப்பாக்குதல், தலைகளாக்கம் மற்றும் இடமாற்றம் இதெல்லாம் செய்கிறதின் காரணமாக குரோமோசோமோட அந்த அமைப்பில் ஏற்படும் மாற்றங்கள். இதுவும் உயிரினங்களோட அந்த புறத்தோற்ற அமைப்பில் மாற்றங்களை ஏற்படுத்தி அதை அதோட செய் உயிர்களுக்கு மாறுபாட்டை உருவாக்குகிறது. இதுதான் குரோமோசோம் பிறழ்ச்சி அப்படிங்கிறது ரெண்டாவது ஒன்று. அடுத்து மரபணு மறுசேர்க்கை என்பது குன்றல் பிரிதலின் போது ஏற்படும் குறுக்கதிர் மாற்றத்தால் நிகழ்கிறது. இவை ஒரு சிற்றினத்தை சேர்ந்த உயிரினங்களின் மரபணு மாற்றங்களை உருவாக்குகின்றன. இம்மாற்றங்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும். குரோமோசோம்களில் ஏற்படக்கூடிய கலப்பு, அதான் குன்றல் பிரிதலின் போது ஏற்படும் குறுக்கதிர் மாற்றம். அந்த கலப்புனால அதாவது இவை ஒரு சிற்றினத்தை சேர்ந்த உயிரினங்களின் மரபணு மாற்றங்களை உருவாக்குகிறது. இதுவும் அடுத்த தலைமுறைக்கு அதை கடத்துது. குரோமோசோம் அந்த குறுக்கதிர் மாற்றம் நடைபெறுவதனால. ஸோ நெக்ஸ்ட்டு, இயற்கை தேர்வு எந்தவித மரபணு மாறுபாடுகளை தோற்றுவிப்பதில்லை, ஆனால் தேர்வு சக்தி சில மரபணு மாற்றங்களை மட்டுமே உயிரினங்களில் அனுமதிக்கிறது, மற்றவை நிராகரிக்கப்படுகின்றன. இது பரிணாமத்திற்கான உந்து சக்தி. இப்போ இயற்கை தேர்வு அப்படிங்கிறது எந்தவித மரபணு மாற்றத்தை தோற்றுவிக்காது. இயற்கையாக நடைபெறக்கூடியது உயிரினங்கள் வந்து என்ன அப்படியே தான் வரும், ஆனால் தேர்வு சக்தி சில மரபணு மாற்றங்களை மட்டுமே உருவாக்குகிறது, அதாவது உயிரினங்களில் அனுமதிக்கிறது தேர்வு சக்தி நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய அந்த கேமிட். ஸோ மற்றவை நிராகரிக்கப்படுகின்றன. இதான பரிணாமத்திற்கான உந்து சக்தி. இனப்பெருக்கத்தில் அந்த தேர்வு சக்தி அப்படிங்கிறது இனப்பெருக்கத்தில் சேரக்கூடியது, அது சேர்றதுனால சில மரபண்களில் மாற்றம் ஏற்படுது அப்படிங்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு, இனப்பெருக்க ரீதியாக தனிமைப்படுத்துதல் முறைகள் அப்படின்னா தொடர்புடைய உயிரினங்களுக்கிடையே இனப்பெருக்கம் நடைபெறுவதை தடுக்கிறது. இனப்பெருக்க ரீதியாக நம்ம தனிமைப்படுத்திட்டோம்னா அது தொடர்புடைய இனங்களுக்கு அதாவது உயிரினங்களுக்கு இடையே இனப்பெருக்கம் நடைபெறுவதை தடுக்குது. அதான் இனப்பெருக்க ரீதியாக தனிமைப்படுத்தி வைக்கிறதுனால ஏற்படக்கூடிய மாற்றம். அடுத்து வந்து மனித இனத்தால் உருவாகும் பரிணாமம்.
மனித இனத்தால் உருவாகும் அப்படின்னா இயற்கை தேர்வு தொழிற்சாலை மெலனின் ஆகும். அதான் மெலனின் அப்படிங்கிறது, அதாவது இயற்கை தேர்வு தொழிற்சாலை மெலனின் ஆகும். இயற்கை தேர்வு நடைபெறுவதை தொழிற்சாலை மெலனின் ஆகும் மூலம் தெளிவாக விளக்க முடியும். அதாவது கரும்புள்ளி அந்திப்பூச்சி, அதாவது பிஸ்டன் பெட்ரோல் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம், காணப்படும் தொழிற்சாலை மெலனினாக்கம் இயற்கை தேர்வுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாகும். இவை வெள்ளை மற்றும் கருப்பு ஆகிய இரண்டு நிறங்களில் காணப்பட்டன. அந்த அந்துப்பூச்சி அப்படிங்கிறது இங்கிலாந்தில் ஃபஸ்ட்டு தொழில் மயமாக்கலுக்கு முன்பு வெள்ளை மற்றும் கருப்பு நிற அந்துப்பூச்சிகள் இரண்டுமே பரவலாக காணப்பட்டன. இப்போ வெள்ளை மற்றும் கருப்பு நிற அந்துப்பூச்சிகளில் தொழில் மயமாக்கலுக்கு முன்பு இந்த வெள்ளை நிற அந்துப்பூச்சிங்கிறது கட்டிடங்களில் வெள்ளை நிற சுவரில் பின்புலத்தில் அதாவது வெள்ளை நிற அந்துப்பூச்சிகள் கொன்றுண்ணிகளிடம் எளிதில் தப்பித்தன. அப்போ அந்த சுவர் பகுதியில் போயிட்டு அந்த வெள்ளை நிற அந்துப்பூச்சிகள் ஒட்டிக்கிட்டு ஈஸியாக வந்து கொன்றுண்ணிகளில் இருந்து தப்பிச்சுக்கிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் தொழில் மயமாக்கலுக்கு பின்பு, அதே இங்கிலாந்தில் அந்த தொழில் மயமாக்கலுக்கு பின்பு பின் மரங்களின் தண்டு பகுதிகள் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் புகை மற்றும் கரியால் கரிய நிறமாக மாறின. இப்போ இந்த தொழிற்சாலைகளிலிருந்து ஏற்படக்கூடிய அந்த கருப்புகை இதனால் கரிய நிறமாக மாறினச்சான். அப்போ கருப்பு நிற அந்துப்பூச்சிகள் இந்த கரிய மர தண்டுகளில் உருவமைப்பு பெற்றன. ஆனால் வெள்ளை நிற பூச்சிகள் கொன்றுண்ணிகளால் எளிதில் அடையாளம் காணப்பட்டன. அப்போ எங்குமே கருமையாக இருந்ததுனால அந்த கருப்பு நிற அந்துப்பூச்சிகள் வந்து ஈஸியாக போய் மறைஞ்சிக்கிருச்சு கொன்றுண்ணிகளிலிருந்து. ஆனால் வெள்ளை நிற அந்துப்பூச்சிகள் வந்து ஈஸியாக அடையாளம் காணப்பட்டு நிறையா வந்து அழிஞ்சு போயிடுச்சு. அதனால் அந்த வெள்ளை நிற அந்துப்பூச்சிகளோட கருப்பு நிற அந்துப்பூச்சிகளோட எண்ணிக்கை வந்து அதிகமாயிருச்சு. அப்போ இயற்கை கருப்பு நிற அந்துப்பூச்சிக்கு வந்து நேர்மையான அதாவது நேர்மறை தேர்வு அழுத்தத்தை வழங்கியது. அதான் ஒரு இனக்கூட்டத்தில் தகுந்த தவமைப்பு பெற்ற உயிரினங்கள் இயற்கை தேர்வு காரணமாக அதிகமான வாரிசுகளை உருவாக்குவதால் அவற்றில் எண்ணிக்கை உயரும் என்பதே மேற்கொண்ட எடுத்துக்காட்டு காட்டுகிறது. அதான் அந்த இனக்கூட்டத்தில் தகுந்த தவமைப்பு பெற்றிருக்கு, ஆனால் இயற்கை தேர்வு காரணமாக அது அதிகமான வாரிசுகளை உருவாக்குகிறது அப்படிங்கிறது அந்த மேற்கண்ட எடுத்துக்காட்டு எடுத்துரைக்கிறது. ஸோ ரெண்டு அந்துப்பூச்சியும் காணப்பட்டது. தொழில் மயமாக்கலுக்கு முன்பு வெள்ளை நிற அந்துப்பூச்சிகள் வந்து என்ன அதிகமாக சுவர்களில் போய் ஒட்டிக்கிட்டு அந்த வெள்ளை நிற சுவர்களில் ஒட்டிக்கிட்டு தப்பிச்சுக்கிருச்சு. ஸோ தொழில் மயமாக்கலுக்கு பின்பு அந்த தொழிற்சாலைகளிலிருந்து ஏற்படும் புகை இதனால் வந்து ஈஸியாக அந்த வெள்ளை நிற அந்துப்பூச்சிகள் கொன்றுண்ணிகளால் அடையாளம் காணப்பட்டது. ஸோ அதனால் அது தப்பிக்க முடியலை, அதோட எண்ணிக்கை ரொம்ப குறைந்தது. கருப்பு நிற அந்துப்பூச்சிகள் அந்த புகை அந்த கட்டடங்களில் படித்திருக்கக்கூடிய அந்த கருப்பு நிற இதுகளில் போயிட்டு இருந்து தப்பிச்சுக்கிட்டு அதிக வாரிசுகளை அது உருவாக்குனுச்சு. இதுதான் அந்த இயற்கை தேர்வு மனித இனத்தால் உருவாக்கப்படும் பரிணாமம். தொழிற்சாலை மெலனின் ஆகும்னு சொல்லுவோம். அந்த மேல மெலனின் அப்படிங்கிறது அந்த நிறம் நிறங்கிறது மாற்றம் அடைஞ்சிச்சு. இது இறை இயற்கையினால ஏற்பட்டது. ஸோ அடுத்து வந்து அப்போ இந்த செயற்கை தேர்வு என்பது காடுகள் கடல்கள் மற்றும் மீன் வளங்கள் மனிதன் மிகையாக பயன்படுத்துவது, தீங்குயிர்கொல்லிகள் களைக்கொல்லிகள் மற்றும் மருந்துகளை பயன்படுத்துவது ஆகிய நிகழ்வுகளின் பக்க விளைவாகும். அதாவது நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக மனிதன் வந்து வெவ்வேறு வகையான நாய்களை தேர்வு செய்துள்ளான். இவை அனைத்தும் ஒரே சிற்றின நாய்களின் வேறுபட்ட மாற்றூர்கள், ஒரே சிற்றினம் ஸ்பீசிஸ், அதாவது அதோட வகைகள் வந்து நிறையா அதில் காணப்படும். அதான் மனிதன் புதிய இனங்களை குறுகிய காலத்தில் உருவாக்குவது போல தாராளமான வளங்கள் மற்றும் அதிக கால அளவு ஆகியவற்றை கொண்டு இயற்கை தேர்வின் மூலமாக புதிய சிற்றினத்தை எளிதில் உருவாக்கினார். இப்போ ஒரு சிற்றினம் அந்த சிற்றினத்தோட நாய் வேறுபட்ட மாற்று நிறையா வகைகள் காணப்படுது இல்லை, அது வேறுபட்ட மாற்றுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து மனிதன் புதிய இனங்களை குறுகிய காலத்தில் உருவாக்கி தாராளமான வளங்கள் இன்னும் அதிக கால அளவு ஆகியவற்றை கொண்டு இயற்கை தேர்வு மூலமாக இன்னும் நிறையா புதிய புதிய சிற்றினங்களை எல்லாம் உருவாக்க முடியும். அடுத்து தகவமைப்பு பரவல். அதாவது ஒரு தகவமைப்பு பரவல் அப்படிங்கிறது ஒரு மூதாத இனத்திலிருந்து புதிய சிற்றினங்கள் புதிய வாழ்நிலங்களில் வாழ்வதற்கேற்ப தகவமைப்புடன் தோன்றும் பரிணாம நிகழ்வு தகவமைப்பு பரவல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மூதாத இனத்திலிருந்து புதிய சிற்றினம் உருவாகுது. இந்த புதிய சிற்றினம் வந்து புதிய வாழிடங்களில் அது இந்த மூதாத இல்லாத வேற வாழிடங்களில் வாழ்வதற்கேற்ப தகவமைப்புகளுடன் தோன்றும். அவ்வாறு தோன்றும் பரிணாம நிகழ்வு தான் தகவமைப்பு பரவல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு அந்தோட தாய் அந்த தாய் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து வேறு இடத்துல போய் இருக்கிறது தான் தகவமைப்பு பரவல் அப்படின்னு சொல்லுவோம். அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த தகவமைப்போடு அங்கே போகுது. ஸோ அதை தான் வந்து என்ன தகவமைப்பு பரவல் அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ அந்த தவமைப்பு பரவலை நெருங்கிய தொடர்புடைய உயிரினங்களில் மிக குறுகிய கால இடைவெளிகளில் எளிதில் நிரூபித்துக்கலாம். அதாவது டார்வினிய குருவிகள் மற்றும் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பைப்பாலூட்டிகள் ஆகியவை தவமைப்பு பரவலுக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகள் ஆகும். ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட புவியில் பரப்பில் அமைப்பு மற்றும் செயலில் ஒத்திருக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட தவமைப்பு பரவல் தோன்றுவது புவி பரிணாமம் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் புதிய வாழிடங்களில் போயிட்டு வாழக்கூடியது, அதான் தகவமைப்பு பரவல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்துட்டு வந்து டார்வினிய குருவிகள். இப்பறவைகளின் மூதாதையர் 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு காலபாகஸ் பகுதிக்கு வந்து சேர்ந்தவை. பறவைகளோட அதோட மூதாதையர் அப்படின்னா 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு காலபாகஸ் பகுதிக்கு வந்து சேர்ந்தவை. ஸோ டார்வின் ஆய்வு மேற்கொண்ட போது உடல் அளவு, அலகின் வடிவம் மற்றும் உணவு பழக்கம் ஆகிய பண்புகளால் வேறுபட்ட 14 சிற்றினங்களாக பரிணமித்திருந்தன. அவரின் உடல் அளவு மற்றும் அழகின் வடிவம் ஆகியவற்றில் ஏற்பட்ட மாறுபாடுகள், இவை வெவ்வேறு வகையான உணவுகளான பூச்சிகள், விதைகள், கள்ளி தாவரத்தின் மகரந்த தேன் மற்றும் உடும்பின் ரத்தம் ஆகியவற்றை உண்ண முடிகிறது. இப்பண்புகள் இயற்கை தேர்வுகளில் நடக்கிறது. டார்வின் கண்டறிந்த பல்வேறு வகை குருவிகள். அப்போ அந்த அதான் இப்போ எவ்வாறு உண்ணுது, அதாவது ஈட்டிங் ஹேபிட்ஸ், அதோட அந்த மூக்கு பகுதி, இதெல்லாம் எல்லாமே எல்லாத்தையுமே சாப்பிட முடியாது. சில அந்த டார்வினிய குருவிகளுக்கான பிக்சரை கொடுத்துருக்குறாங்க. அதில் டார்வினிய குருவிகளில் உள்ள டிஎன்ஏக்களில் காணப்படும் ALX1 மரபணுக்களில் ஏற்படும் மரபணு மாற்றங்களே அவற்றின் வெவ்வேறு வகை அளவு வடிவ அமைப்பிற்கு காரணமாகிறது. இப்போ நிறையா குருவிகள் இருக்குது, அந்த எல்லா குருவிகளோட அந்த மூக்கு பகுதி அப்படிங்கிறது ஒவ்வொன்றுக்குமே வித்தியாசமாக காணப்படுது. இப்போ அந்த வித்தியாசம் வந்து அந்த டார்வினிய குருவிகளில் எவ்வாறு ஏற்படுது அப்படின்னா, அந்த டிஎன்ஏக்களில் காணப்படும் ALX1 அப்படிங்கிற அந்த மரப்பண்ணில் ஏற்பட்ட அந்த மாற்றம் இந்த வெவ்வேறு அழகு வடிவத்திற்கு காரணம். அப்போ ALX1 மரப்பண்களில் ஏற்பட்ட சிறிய திடீர் மாற்றம் டார்வினிய குருவிகளின் அழகு அமைப்பில், அதாவது புறப்பண்புகளில் ஏற்படும் மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. அப்போ அந்த குருவிகளில் அந்த ALX1 அப்படிங்கிற அந்த மரப்பண்களில் ஏற்படக்கூடிய திடீர் மாற்றம் தான் அந்த அழகு அமைப்புக்கு காரணம் அப்படிங்கிறாங்க. வித்தியாசமான அமைப்பிற்கு காரணம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஈட்டிங் ஹேபிட்ஸு கொண்டது. ஸோ அப்போ அதில் இன்னொன்று, ஆஸ்திரேலியாவில் உள்ள பைப்பாலூட்டிகள் மற்றும் வட அமெரிக்காவில் உள்ள நஞ்சுக்குடி பாலூட்டிகள் ஆகிய இரண்டு துணை வைப்பை சேர்ந்த பாலூட்டிகளும் உணவு, வளம், இடப்பெயர்ச்சி, திறன் மற்றும் காலநிலை ஆகியவற்றுக்கான தவமைப்புகளை மேற்கொண்டு முறைப்படி பெற்றுள்ளன. அப்போ ஆஸ்திரேலியாவில் உள்ள அந்த பைப்பாலூட்டிகள், இன்னொன்று வந்து வட அமெரிக்காவில் வந்து நஞ்சுக்குடி பாலூட்டிகள் அப்படிங்கிறது காணப்படும். ரெண்டுமே வந்து இரண்டும் துணை வகுப்பை சேர்ந்த பாலூட்டிகள். இதுவே உணவு, வளம், அதாவது இடப்பெயர்ச்சி, திறன், காலநிலை ஆகியவற்றுக்கான தவமைப்பை கொண்டு முறைப்படி பெற்றுள்ளன. அந்த உணவு பழக்கம், நகர்ந்து போகிறது, இடப்பெயர்ச்சி திறன், காலநிலை மாற்றம், அதாவது காலநிலைன்னு சொல்லுவோம், ஆகியவற்றுக்கான தவமைப்புகளை இது பெற்றிருக்கு. இவை இரண்டும் பொது மூதாதையரிடமிருந்து 100 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தனியாக பிரிந்தன. அது ஒரு பொது மூதாதான், நஞ்சுக்குடி பாலூட்டிகள், பைப்பாலூட்டிகள் ரெண்டுமே ஒரு பொது மூதாதையரிடமிருந்து பிரிந்து வந்தது 100 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு. பின்னர் இவை ஒவ்வொன்றும் தனித்தனி மரபு கால்களாக தன்னிச்சையாக பரிணமித்தன. இப்போ ஆஸ்திரேலியாவில் வந்து என்ன பைப்பாலூட்டிகள் மற்றும் வட அமெரிக்காவில் வந்து நஞ்சுக்குடி பாலூட்டிகளும் காலத்தாலும் புவிப்பரப்பாலும் வேறுபட்டு இருந்தாலும் அவை ஒரே வாழிடத்தில் வாழக்கூடியது. ஒரே வாழிடத்தில் வாழும் வாழ்க்கை முறையை மேற்கொண்ட பல சிற்றினங்களாக உருவாக்கியுள்ளன. இவற்றின் வடிவம், இடப்பெயர்ச்சி முறை, உணவூட்டம் மற்றும் உணவு தேடும் முறையில் உள்ள ஒற்றுமை அவற்றின் வேறுபட்ட இனப்பெருக்க முறைகளை அடிப்படையாக கொண்டது. அதே தான் அவற்றின் வடிவம், இடப்பெயர்ச்சி முறை, உணவு தேடும் முறை, இதெல்லாம் அதில் உள்ள ஒற்றுமை அவற்றின் வேறுபட்ட இனப்பெருக்க முறைகளை அடிப்படையாக கொண்டது. இப்பண்புகளின் அவற்றின் தெளிவான பரிணாம தொடர்பை விளக்குகின்றன. அதாவது ஒரு பொது மூதாதையரிடமிருந்து தான் அந்த நஞ்சுக்குடி பாலூட்டிகளும் பைப்பாலூட்டிகளும் தோன்றுனுச்சு. ஸோ அந்த இயற்கையின் காரணமாக பிரிஞ்சு ரெண்டு சைடாக இருந்தது, வட அமெரிக்காவிலையும் ஆஸ்திரேலியாவிலையும். அப்போ அதோட அந்த பழக்கங்கள், வாழும் முறை, உணவூட்டம், உணவு தேடும் முறை, இது எல்லாமே அதோட பரிணாம தொடர்பில் தான் காணப்படுது. ஆஸ்திரேலியாவில் 200க்கும் மேற்பட்ட பைப்பாலூட்டிகளும் ஒரு சில சிற்றினங்களைச் சேர்ந்த நஞ்சுக்குடி பாலூட்டிகளும் வாழ்கின்றன. அதே நஞ்சுக்குடி பாலூட்டிகள் ஆஸ்திரேலியாவிலையும் இருக்குது, 200க்கும் மேற்பட்ட பைப்பாலூட்டிகள். ஸோ இப்பையுடைய பாலூட்டிகள் வட அமெரிக்காவிலும் பரவி நஞ்சுக்குடி பாலூட்டிகள் போலவே தவமைப்பு பரவல் மூலம் ஆஸ்திரேலியாவில் வெவ்வேறு வாழிடங்களில் பரவலாக வாழ்கிறது. அப்போ அந்த ஆஸ்திரேலியாவில் வந்து பைப்பாலூட்டிகள் காணப்படுது, வட அமெரிக்காவில் உள்ள நஞ்சுக்குடி பாலூட்டிகள், ஒரு சில சிற்றினங்கள் நஞ்சுக்குடி பாலூட்டி
அதாவது நஞ்சு கொடி பாலூட்டிகளும் வாழ்கின்றன. இதே மாதிரி தவமே போன அங்கேயே காணப்படுது. அதான் அதுக்கு ரெண்டுக்குள்ள போட்டுருங்க. அடுத்து வந்து பரிணாமம் நடைபெறும் முறை, அதாவது நுண்பரிணாமம், சிறு அளவில் நடைபெறும் பரிணாமம், அதாவது பரிணாமம் என்பது ஒரு இனக்கூட்டத்தில் அல்லில் நிகழ்வுகளில் ஏற்படும் மாற்றங்களை குறிக்கிறது. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் பரிணாமம் அப்படிங்கிறது நிகழ்வுகளோட, அது அல்லில்களோட நிகழ்வுகளில் ஏற்படக்கூடிய மாற்றம். ஸோ இப்போ இதை வந்து இயற்கை தேர்வு, மரபியல் நகர்வு, திடீர் மாற்றம் மற்றும் மரபணு ஓட்டம் ஆகிய நான்கு அடிப்படை காரணிகள்னால இந்த இனக்கூட்டத்தின் அல்லில் நிகழ்வுகளில் மாற்றம் அடைகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எப்படி எவ்வாறு அந்த நிகழ்வுகளில் மாற்றம் ஏற்படுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இயற்கை தேர்வு. இப்போ இயற்கை தேர்வு அப்படிங்கிறது, இயற்கை தேர்வு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் ஒரு அல்லில் ஒரு உயிரினத்தை வாழவும் இனப்பெருக்கம் செய்யவும் தகுதிப்படுத்தும் போது, அதை தகுதிப்படுத்தும் போது இயற்கை தேர்வு நடைபெறுகிறது. அந்த அல்லில்களின் தகுதியை குறைக்கும் போது அதன் நிகழ்வெண் அடுத்த தலைமுறைகளில் குறைகிறது. அதான் பரிணாமங்கிறது நிகழ்வெண்ணில் ஏற்படக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மரபணுவின் பரிணாம பாதை என்பது பல்வேறு பரிணாம செயல்முறைகள் ஒரே நேரத்தில் செயல்படுவதன் விளைவாகும். எடுத்துக்காட்டாக ஒரு மரபணுவின் அல்லில் நிகழ்வெண்களில் மரபணு ஓட்டம், மரபியல் நகர்வு ஆகிய இரண்டு காரணிகளால் மாற்றப்படலாம். அதே நேரத்தில் மற்றொன்று மரபணு திடீர் மாற்றத்தினால் இயற்கை தேர்வு ஏற்றத்தக்க புதிய அல்லிலே உருவாக்கலாம். திடீர் மாற்றத்தினாலே புதிய அல்லில் உருவாகும். ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் அல்லில்களோட நிகழ்வுகளில் மாற்றம் ஏற்படும். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பார்த்தோம்ல அந்த ஈட்டிங் ஹேபிட்ஸ், டார்வினிய குருவிகள் ஒவ்வொன்றும் அதோட பீக் லெவல். இப்போ ஃபஸ்ட்டு ஈட்டிங் ஹேபிட்ஸ் ஒவ்வொன்றுக்குமே அதோட மூக்கு பகுதி வந்து வித்தியாசமாக இருக்கும். ஸோ எல்லா ஒன்றொன்றும் ஒன்றொன்றா சாப்பிடக்கூடியது. இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று கிளி அலகு போன்றது அப்படின்னு சொல்லுவோம், கிளிக்கு உள்ள அந்த அலகு போன்றது, இது தான் அந்த டார்வினிய குருவிகள் அப்படின்னு சொல்லுவோம். தாவர உண்ணி மரவாள் குருவி, அதாவது பிளாஸ்டின் கிராஸ்ராஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். தாவர உண்ணி மரவாள் குருவி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஒன்று. ரெண்டாவது பெரிய பூச்சி, அதாவது உண்ணி மரவாள் குருவி அப்படின்னு சொல்லுவோம். காமரின்கஸ் சிட்டாக்குலா, அதான் மரவாள் குருவிகள் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்கிறோம். பிடித்து உண்ணும் அழகு. இன்னொன்று வந்து மூணாவது ஒன்றா இருக்கு பாருங்க, இந்த இது ஒன்று சிறிய பூச்சி உண்ணி மரவாள் குருவி, சின்ன சின்ன பூச்சிகளை உண்ணக்கூடியது. அதுக்கு அடுத்து மரங்கொத்தி குருவி, அதுக்கு அடுத்து உள்ளது மரங்கொத்தி குருவி. இன்னொன்று வந்து கதிர் குருவி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஊசியாக காணப்படக்கூடியது, இதில் உள்ளதுலேயே இது மட்டும்தான் ஊசியாக காணப்படுது, அதான் கதிர் குருவி. அதுக்கடுத்து தரைவாள் கள்ளி உண்ணி குருவி, அதான் கதிர் குருவின்னு சொல்லுவோம் இதை, இது தரைவாள் கள்ளி உண்ணி குருவி. இதுக்கு அடுத்து கூர் அழகு நிலவாள் குருவி, அதுக்கடுத்து கூர் அழகு நிலவாள் குருவி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து இன்னொன்று தரைவாள் குருவி, அதான் இதெல்லாம் ஃபஸ்ட்டு இந்த சைடு அந்த பர்பிள் கலரில் கொடுத்துருக்காங்கல்ல, அதெல்லாம் தரைவாள் குருவிகள். ஃபஸ்ட்டு மரங்கொத்தி, அதாவது மரவாள் குருவிகள், ரெண்டாவது கதிர் குருவிகள், மூணாவது வந்து தரைவாள் குருவிகள். இந்த சைடு உள்ளது எல்லாமே தரைவாள் குருவிகள், இது வந்து என்ன கதிர் குருவி, ஸோ இது வந்து மரவாள் குருவிகள். இப்போ தரைவாளில் வந்து தரைவாள் சிறிய குருவி, இன்னொன்று வந்து தரைவாள் நடுத்தர குருவி, அடுத்து பெரிய தரைவாள் குருவி, இது எல்லாம் அதான் டார்வினிய குருவி. அதோடைய உணவு பழக்கம், ஈட்டிங் ஹேபிட்ஸ், எதெல்லாம் சாப்பிடும் அப்படிங்கிறது. இந்த பூச்சை உண்ணி, அதாவது சிறிய பூச்சி உண்ணி, பெரிய பூச்சி உண்ணி, தாவர உண்ணி, இது வந்து மரம் கொத்தக்கூடியது, ரொம்ப கூர்மையாக காணப்படுது, மரம் கொத்தி குருவி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து கதிர் குருவி, அதுக்கடுத்து தரைவாள் கள்ளி உண்ணி, கள்ளி செடி இது மாதிரி, அதான் கள்ளி உண்ணி குருவி அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து கூர் அழகு நிலவாள் குருவி, இதில் நிலத்தில் காணப்படக்கூடியது. ஸோ அதுக்கடுத்து தான் இப்போ இந்த பரிணாமம் அப்படிங்கிறது பார்த்தோம். பரிணாமத்தில் வந்து இயற்கை தேர்வு, இயற்கை தேர்வு அப்படிங்கிறத நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இப்போ அந்த தவமை பரவல், அடுத்து டார்வினிய குருவிகள், அது வரைக்கும் இப்போதைக்கு கவனிச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.